சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் 25% உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா இதை ஏற்று தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கோரி போராடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை வாசித்தார். April 4 முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சர்க்கரை ஆலை தொழிலாளர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க முடிவு செய்துள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளின் நிதிநிலை நலிவுற்றிருப்பினும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு சர்க்கரை ஆலை தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க எனது தலைமையிலான அரசு முடிவெடுத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு எவ்வித குந்தகமும் இன்றி 1/4/2008 முதல் சிஸ்மா ஒப்பந்தப்படி இறுதி செய்யப்பட்ட சம்பள விகிதத்தில் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ள 10 விழுக்காடு தொகை உடனடியாக வழங்கப்படும். சர்க்கரை ஆலை ஊழியர்களுக்கு தற்போது வழங்கப்பட உள்ள 10 விழுக்காடு ஊதியத்தையும் கணக்கில் கொண்டு அந்த அடிப்படை ஊதியத்தில் பேசிக் பேயில் 25 விழுக்காடு சிறப்பு ஊதியம் என 1/4/2012 முதல் வழங்கப்படும். இந்த சலுகைகள் மூலம் தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 1,595 ரூபாய் முதல் 1,907 ரூபாய் வரையில் கூடுதலாக ஊதியம் கிடைக்கும். ஊதிய உயர்வு தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் அரசு தற்போது இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் முறையான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறிய முதல்வர் ஜெயலலிதா இந்த ஊதிய உயர்வை ஏற்று சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.